பரவலுக்கு நிகழ்வு சேவகம் வரைவோம். இப்ப நம்ம தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு பரவல் கொடுத்திருக்காங்க, அதுக்கு நம்ம கிராஃப் ஷீட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், நிகழ்வு சேவகம் வரையலாமா? சரி, குவெஸ்டின் பாத்துக்கோ. கீழ்காணும் அட்டவணையில் இந்த கீழே வந்து என்ன கொடுத்திருக்காங்க, அட்டவணையில் ஒரு கிராமத்தில் உள்ள 100 பேர்களின் வயது குறிக்கப்பட்டுள்ளது. ஒரு கிராமத்துல 100 மக்கள் இருக்காங்க, அவங்களோட வயது கொடுத்திருக்காங்க. இதற்கான நிகழ்வு சேவகம் நம்ம என்ன பண்ண போறோம், வரைய போறோம். வயது 0 10 வயதுக்கு உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க, 10 20 வயதுக்குள்ளவங்க, 20 வயதுக்குள்ளவங்க, 30 40 50 வயதுக்குள்ளவங்க, 50 வயதை சார்ந்தவர்கள், 60 70 80 90 இடைவெளிய பாரு, 0 10 10 20 20 30 அப்படியே தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு. எங்கேயுமே பிரேக் ஆகல பாரு. 30 40 40 இங்க முடியல, அடுத்து என்ன ஸ்டார்ட் ஆகுது, 40 50 50 இங்க முடியுது, 50 60 60 70 70 80 80 90 அந்த இடைவெளி பிரேக் ஆகாம தொடர்ச்சியா போறதுனாலதான் நம்ம இது என்னன்னு சொல்றோம், தொடர்ச்சியான நிகழ்வின் பரவல் அப்படின்னு சொல்றோம். பெரிய இடைவெளிய மிஸ்ஸிங்க குறிச்சிருக்கேன் பாரு. கிராஃப் ஷீட்ல எப்பவுமே நீ கிராஃப் ஷீட் ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு விவரங்கள் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு ஷீட்ல கொண்டு வர முடியும்னு பாத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா நீ இந்த அழகுகளை என்ன பண்ணிருக்கோம், நமக்கு 20 அதிகமா வந்ததுன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு கட்டமும் பாத்தீங்கன்னா 10 இருக்கு. அதனால நம்ம அளவை என்ன செய்யணும், எக்ஸ்ல நான் வந்து ஒரு அழகு வந்து என்னன்னு எடுத்திருக்கேன், 10 எடுத்திருக்கேன், 10 எடுத்திருக்கேன். ஒவ்வொரு அழகையும் எவ்வளவா எடுத்துட்ட, 10 எக்ஸ்ல குறிச்சிருக்கேன். கிடைமட்ட கோடு இதுதானே எக்ஸ், குத்து கோடு இது வந்து என்னன்னு எடுத்துமோ. இப்ப நிகழ்வு என்னன்னா நான் இதுல கொண்டு வர போறேன். நிகழ்வு என்னமே நமக்கு 25 வரைக்கும் வருது, அதனால நமக்கு 25 பாக்ஸ் இருக்கும், இது ஒத்தையில போட்டா இருக்காது. அதனால நான் என்னன்னு எடுக்கிறேன், 2 அழகா எடுக்கிறேன், 2 4 6 8 12. இது மாதிரி குறிச்சுள்ள கிராஃப் ஷீட்ல மூலமா பிரிவு இடைவெளி இது வந்து நான் என்னன்னு இது எந்த அச்சுல இருக்கு, எக்ஸ் அச்சுல இருக்கு, எந்த அச்சுல இருக்கு, எக்ஸ். இந்த உயரங்களை நான் என்னவா எடுத்துக்கிறேன், நிகழ்வேன். பிரிவு இடைவெளி வந்துட்டேன் அடுத்த நிகழ்வு வரைக்கும் போனோம், 2 4 6 8 10 12 12 மிடில் இருக்கிறதா வந்து என்னது, 11. 10 12 மிடில் இருக்கிறது 11. சோ நம்ம இப்ப எது வரைக்கும் நம்ம போறோம், 11 வரைக்கும் போறோம். போலாமா? இத வந்து நீ என்ன பண்ணணும், ஒரு செவ்வக வடிவத்துல ஒரு செவ்வகம் வரைஞ்சு வரைஞ்சிட்டு இந்த நிகழ்வெண் 0 10 வயதுக்கு உட்பட்டவங்க எவ்வளவு பேரு, 11 பேர். அந்த மேல நீ என்னன்னு பண்ணிடணும், 11. இதுக்கு உள்ள வந்து நீ என்ன பண்ணலாம், விருப்பப்பட்டா ஒரு கலர் கொடுத்துடலாமா? சரி, ஓகே. இப்ப நான் ஒரு செவ்வகம் வரைஞ்சிட்டேன், இப்ப அடுத்த செவ்வகம் வரையறதுக்கு யார் வர்றது, யார் வரா, கேர்ள்ஸா? ஓகே, குட். அடுத்து வந்து
பத்திலிருந்து இருபது பிரிவு இடைவெளி பத்திலிருந்து இருபது நிகழ்வெண் எவ்வளவு போட்டிருக்காங்க முதல்ல பத்திலிருந்து இருபது போயிருக்காங்க சொல்லிக்கிட்டே போடுவோம் பத்திலிருந்து இருபது இடைவெளி அப்புறம் நிகழ்வு நீங்க பாரு கணக்குல பாரு நிகழ்வெண் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாரு ஒன்பது கொடுத்துருக்காங்க நிகழ்வு நிகழ்வெண் ஒய்ஹெச்ல பாரு ஒன்பது இங்க இருக்கு பாரு பத்துக்கு எட்டுக்கு நடுவுல ஒன்பது ஒன்பது மூன்றாவது மோனிஷா பிரிவு இடைவெளி படிப்போம் இருபதுல இருந்து முப்பது நிகழ்வெண் எவ்வளவு எத்தனை பேர் அந்த வயதுக்குரியவர்கள் எட்டு பேர் ஓகே இப்ப இருபதுல இருந்து முப்பது பேரு இருபதுல இருந்து முப்பது வெரி குட் அடுத்து நிகழ்வெண் வந்து நீ என்ன போனோம் எட்டு பிரிவு இடைவெளி ஐம்பதிலிருந்து அறுபது
வேணானா நீ அப்படியே போடு. ஓகே குட். அறுபதிலிருந்து எழுபது உடனான பிரிவு இடைவெளி படிப்பா எழுபது வயது எத்தனை பேர் இருக்காங்க? அறுபதுலிருந்து எழுபது வயதுக்குரியவர்கள் எட்டு பேர். ஓகே, நீ பிரிவு இடைவெளி முதல்ல அறுபதுலிருந்து எழுபது போயிடணும். எல்லாருமே நல்லா கரெக்டா அழகா தப்பில்லாம குடிச்சிட்டீங்க.